தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் 215 பேர் பங்கேற்பு. வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார். மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டி தொடங்கி வைக்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக அரசின் குழு நேரில் அழைப்பு. அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவ வீரர்களை சேர்க்க சாதி சான்றிதழ் கோரப்படவில்லை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சில்லறை வணிகத்தில் விற்றால் ஜிஎஸ்டி வரி கிடையாது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் மார்கரெட் ஆல்வா வேட்புமனு தாக்கல்.